You are watching Grace Television. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அநேக நேரங்களில் பொறுமையை இழந்து விடுகிறார்கள், பொறுமையை இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு வேலையை செய்யும்போது அவசர அவசரமாக செய்து கையகளை உடைச்சிக்கிறது, அவசர அவசரமாக எதையாவது எடுக்க போயிட்டு உடைச்சிடுறது, இப்படி பொறுமையை இழந்து அநேக நஷ்டத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பொறுமை இல்லாதது நிமித்தமாய் கொலை பாதகனாய் மாறிவிடுகிறார்கள். நான் கேள்விப்பட்டேன், ஒரு சிறு பையன், அந்த சிறு பையனுக்கு ஒரு கை இல்லை, ஆனால் ஒரே ஒரு கை தான் இருக்கு. ஒரு ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் சண்டைகள் வரும்போது திடீர் என்று சொல்லி ஒரு இரும்பு இருந்திருக்குது, அந்த இரும்பை எடுத்து அப்படியே இன்னொருத்தருடைய வயிற்றிலே குத்தி விட்டானாம். காரணம் என்னன்னு கேட்டால், பொறுமை இழந்து போய் அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே சேர்க்கப்பட்டானான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் கூட சில நேரத்தில் பொறுமையை இழந்து விடுகிறார்கள். அப்படி பொறுமையை இழந்து விடுகிறது நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் வாழ்க்கையிலே தோல்வி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆகவே எபிரேயர் 13:22 வாசிக்கும்போது, சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ என்னன்னு கேட்டா, புத்திமதிகளை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சிலரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புத்திமதியை சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு மிகவும் உதாசீனப்படுத்தி விட்டு போய்விடுகிறார்கள். அநேக நேரங்களில் பார்க்கும்போது புத்திமதியை விரும்பாதவர்கள் அநேகர் உண்டு, புத்திமதியை வெறுக்கிறார்கள். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது அழகாய் சொல்கிறார், சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதுகிற இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள, புத்திமதியை ஏற்றுக்கொள்வதிலே பொறுமை வேண்டும். பெற்றோர்கள், பெரியவர்கள் ஏதாவது புத்திமதி சொல்றாங்கன்னாக்கா அதை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளணும். அநேக நேரங்களில் பார்க்கும்பொழுது பெரியவர்கள், வயதானவர்கள் புத்திமதியை சொல்லும்போது, நீ கிழமை நீ எனக்கு ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துகிறவர்கள் அநேகர் உண்டு. அவங்க புத்திமதி சொல்றாங்கன்னா அனுபவத்தோடு கூட சொல்றாங்க, ஆனால் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உதாசீனப்படுத்துகிறார்கள். புத்திமதியை ஏற்றுக்கொள்ள பொறுமையாயிருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே பொறுமை இழந்து போய் எத்தனை நஷ்டங்கள் உனக்கு உண்டாயிருக்குது சற்று யோசித்துப்பார். அநேக நேரங்களில் பொறுமை இழந்தது நிமித்தமாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வியை அனுபவித்திருக்கிறாய் சற்று யோசித்துப்பார். பொறுமையை இழந்தது நிமித்தமா எத்தனை நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது யோசித்துப்பார். அடுத்தபடியாக ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். பிரியமான கத்தோலிக்க பிள்ளைகளே, உபத்திரம் வரும்போது பொறுமையா இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படியா உபத்திரம் வரும்போது பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உபத்திரவங்கள் வருகிற நேரத்துல வேதனைகள் பெருகுகிறது அல்லவா? அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையை இழந்துட்டேன் அப்படின்றாங்க. பொறுமை இழக்கிற மனிதன் நஷ்டத்தை அடைவான், பொறுமை இழக்கிற மனிதன் வேதனைப்படுவான். சுருக்கமாய் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ராஜாவிடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் இப்படி கேட்டாரான், ஐயா எங்களுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்கூல் கட்டி இந்த தேசத்துல பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜா என்ன பண்ணியிருக்காரு, முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கிறார். ஆனாலும் இந்த ஆசிரியர் மறுபடியும் போயிட்டு ராஜா கிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடம் தான் கட்டணம் எனக்காக கேட்கலையே, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனாலும் கூட அவன் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டான். இப்படி பலமுறை போய் தொந்தரவு பண்ணும்போது ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. ராஜா என்ன பண்ணா, போட்டிருக்க அந்த செருப்பை கழட்டி அடிச்சு போயா வெளியே அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் மிகவும் பொறுமையாய்
ஒருவேளை நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், நான் போய் கேட்டேன் ஆனா ராஜா என்ன செருப்பால் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனா அவர் வேற என்ன செய்தார், பொறுமையா இருந்து அவரை எடுத்து வீசின அந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டார், எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டார். ராஜா அரண்மனையில் நின்று ராஜாவின் செருப்பு ஏலப்படுறேன், காரணம் என்னட்டா, ராஜாவின் செருப்பு சாதாரணமான செருப்பா இருக்காதே, அவர் தங்கம் வைரம் வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட செருப்பு. அதை சொல்லும்போது ஒரு தரம் 100,000 2,00,000 3,00,000 5,00,000 சேல் போயிடுச்சு. அதே நேரத்தில் மறுபடியுமா ராஜாவை போய் தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு உள்ளே வராங்க. அப்போ போர் வீரன் ராஜா கிட்ட சொல்லிட்டான், ராஜாவே ஒரு செருப்பு ஏலம் விட்டான் அப்படின்னு. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு செருப்பை நான் எதுக்கு போட்டிருக்கணும், இது தேவையில்லையன்ட்டு எடுத்து அப்படி வீசின நேரத்தில் தேங்க்ஸ் சொல்ல உள்ளே வந்த அந்த வாத்தியார் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டார். போய் பிடிச்சிட்டு பொறுமையாக, ராஜாவே தேங்க்ஸ், ஒரு செருப்பு 5,00,000 போயிடுச்சு, இந்த செருப்புக்காகவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் இதை ஒரு 5,00,000 சேல் பண்ணிட்டானான். நல்லா கவனிங்க, 2,00,000 தான் வேணும், ஆனால் பொறுமையோடு கூட பொறுமை இழக்காதபடிக்கு தொடர்ந்து வந்து அவன் வேண்டி கொண்டு அங்கே தொடர்ந்து வந்தது நிமித்தமாய் அவனுக்கு கிடைத்த பரிசு 10,00,000. இப்போ என்ன அர்த்தம் கேட்டால், தீமையை நன்மையாய் எடுத்துக்கொண்டான். ஒருவேளை நமக்கு தீமை வரலாம், அந்த தீமையை நாம் நன்மையாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில பொறுமை அவசியமும் தேவைப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில அந்த பொறுமை இருக்கிறதா? பொறுமை நிமித்தமாய் குடும்பத்தை அநேகர் இழந்து விடுகிறார்கள், பொறுமை இல்லாதது நிமித்தமாய் மனைவி இழந்து விடுகிறார்கள், பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள், பொறுமை இல்லாதது நிமித்தால் சொத்து சுகத்தை இழந்து விடுகிறார்கள், பொறுமை இல்லாதது நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள், பொறுமை இல்லாதது நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து போய் நடுத்தருள நிற்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே தேவன் விரும்புவது என்னன்னு கேட்டா, தேவன் பொறுமையை எதிர்பார்க்கிறார். உபத்திரம் வரும்போது பொறுமையாய் சகிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொறுமை உள்ளவனை தேவன் நோக்கி பார்க்கிறவர். உதாரணமாக வாக்கு தத்தத்தை பெற பொறுமையாய் இருங்கள் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். எபிரேயர் 10:36 36வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. நன்றாய் கவனிங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ தேவன் நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு மறுநாளே கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்ன, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன கொடுமா, கடலின் மணலை பார், அவளை என்ன கொடுமா, இதே போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்த மறுநாளே மறு வருஷமே நடக்குமா? இல்லை, அவர் பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு கூட அவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி பல ஆண்டுகள் அவர் பொறுமையாக இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையிலே, ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, உனக்கு தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பொறுமை நமக்கு தேவைப்படுகிறது. உன் வாழ்க்கையில் பொறுமை இருக்கதா? யோசித்து பார். அவசரம் அவசரம், கோபப்படுவது, பொறுமை இழந்து விடுகிறது, இப்பேற்பட்ட சுபாவம் உனக்குள்ளே காணப்படுகிறதா? ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், ஆண்டவரே பொறுமையை தாரும், ஆண்டவரே புத்திமதியை ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு பொறுமை தாரும், உபத்திரவத்தில் எனக்கு பொறுமை தாரும், ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நீர் கொடுக்க போகிறீர் அல்லவா, அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வரையிலும் எனக்கு பொறுமை வேண்டும் என்று கேட்கும்போது தேவன் நமக்கு பொறுமையை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவர் எனக்கு பொறுமை தாரா, ஆண்டவரே அநேக நேரத்துல பொறுமை இழந்து விடுகிறேனே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் பொறுமை எனக்கு தாரும் ஆண்டவர் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு பொறுமை வேண்டும், உபத்திரவத்திலே எங்களுக்கு பொறுமை வேண்டும், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு பொறுமை வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாய் ஆண்டவரே அந்த பொறுமையோடு கூட அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ளும் வரையிலும்
பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் புரியும். நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.